ஹே காய்ஸ், வெல்கம் டு மாம் இந்தியா லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் அஞ்சலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணும்னா, பேபிஸ்க்கு எப்படி நெயில் கட் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். என் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து குழந்தையிலேருந்து ஒரு சிசர் யூஸ் பண்ணேன். சிசர் மாதிரி இருக்கும் அது, ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி நெயில் கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து மீனி ப்ராடக்ட்லேருந்து நான் வந்து, இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க, நான் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினது. அந்த நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணுறது அப்படின்றது நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நீங்களும் வந்து உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். சில பேபிஸ் வந்து தூக்கத்தில் இல்லாமல் முழிச்சிட்ருக்கும் போதே கோஆப்ரேட் பண்ணி கட் பண்ணிப்பாங்க. ஆனால் இது என் குழந்தைலாம் வந்து முழிச்சிட்ருக்கும் நம்மளால் வெட்ட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் அப்படி தான், வெட்ட முடியாது. அவங்க தூங்கும் போது தான் நம்ம வெட்ட முடியும். ஸோ அவள் தூங்கின பிறகு தான் நாங்கள் வெட்டினோம். ஸோ லியாக்கு வெட்டினதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் போய் உங்கள் பேபிஸ்க்கு வந்து நீங்களே நெயில் கட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனை ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இது தாங்க அந்த நெயில் கட்ரு. இது ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது மேமி ப்ராடக்ட்டு, நான் இங்கே ஒரு நியர்பை பேபி ஷாப்பில் வாங்கினேன். இது அமேசானில் கூட இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டுன்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு கேப் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இது வந்து குழந்தையிலேருந்து இருக்க பிள்ளைங்களுக்காக. இந்த சிசர் மாடல் ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா தான் வந்து வெட்டுறாங்க, ஏன்னா அவங்க தான் ரொம்ப பிறந்ததுலேருந்து வெட்டிகிட்ருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பயம் ஆஸ் வெல் வந்து நான் வெட்டலை. இப்படி தான் நீங்கள் ரொம்ப பொறுமையாக, இப்போ பாப்பா தூங்கிட்டுருக்கா, தூங்கிட்டுருக்கனால அம்மா ரொம்ப பொறுமையாக வெட்டுறாங்க. நீங்களும் லைட் போட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். சதையை நம்ம கட் பண்ணிடக்கூடாது, குழந்தை இல்லை, அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கட் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஃபிங்கராக எடுத்து கட் பண்ணுங்கள். இது ரொம்ப வந்து ஆக்சுவலி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அம்மா. ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னாங்க, ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த சிசர் மெத்தடையும் நான் காமிச்சிருக்கேன், அதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் ஆனால் வந்து இதான் ப்ரொசீஜர், ஒரு ஒரு ஃபிங்கராக எடுத்து நீங்கள் வெட்டுங்க, அவ்வளோதான்.
சிசர் மெத்தடு. இதில் வந்து இந்த கையில் வந்து நான் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் இது இது வந்து லைக் பிறந்த குழந்தைலேருந்து ஒரு ஈவன் இப்போ ஒரு 1.5 வயசு கூட நம்ம கூட நம்ம வெட்டலாம். பட் அந்த ஷார்ப்னஸ் வந்து முதல்ல மாதிரி கிடையாது. இதில் இது போயிடுச்சு. இது நான் குழந்தை ஒரு மாதத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நெயில் கட் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா வெட்டும். இது வந்து இந்த ஹேண்டில் நான் வெட்டியிருக்கேன். நான் ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாப்பா கையில் நகை இல்லாததையும். இது பாருங்கள், முதல்லத்துக்கும் இப்போ நல்லா வந்து நெயில்ஸ் எல்லாம் வந்து நல்ல ட்ரிம்மாக இருக்குது. உங்களோட எல்லா கையிலேருந்தும் நகமும் போயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.